பெரியோர்கள் நட்பு இருந்தால் என்ன நன்மைகள் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உன்னுடைய பொருள் வெறியாலும், காம வெறியாலும், அதாவது ஜாதி வெறியாலும், மத வெறியாலும், யானை கருவத்தாலும் செய்த பாவம் சுற்றி நிற்கிது. கிட்டையினால் நெருங்க முடியாதா பாவி மகனே, ஓடிபடான். ஆக இருள் சேர்ந்து இன்னா உலகம் போகாமல் இருக்கணும், துன்பம் இல்லாத வாழ்வு. ஆரம்ப காலத்தை சான்றோர்கள் நட்பு இருக்க வேண்டும். பெரியவர் நட்பு இருந்தால் சொல்லுவான், ஏ ஐயா பெரியவங்க நட்பு இருந்தால் என்ன சொல்லுவான், ஏ அப்படி வெறித்தனமாக இறப்பா, வேணா ஐயா விட்டுடலாம். சரியா, பெரிய நட்பு இல்லை, வேணா தள்ளு, 10, 15, 20 வயசுல ஆரம்பிச்சிரு. புண்ணியவான பூஜை செஞ்சுட்டு வா, புண்ணியவான பூஜை செய்ய செய்ய பாவியாக அதற்கு அருள் செய்வான். இப்போ அகத்தியசன சிறு வயசுலேயே, அகத்தீஷா அடியன் பாவியாக அதற்கு அருள் செய்ய வேண்டும், அகத்தீஷா அடியன் பாவியாக அதற்கு அருள் செய்ய வேண்டும். பாவம்தான் பிற்காலத்தில் கொடிய நோயாகவும் தீராத நோயாகவும் கட்டிலே கடந்து நசிந்து நாசமாக போகக்கூடாது, நீ தான் அருள் செய்யிருக்கிறான். அடியன் பாவியாக இருக்க வேண்டும், அடியன் பாவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டான். இப்போ இந்த இசிறு வயசுலேயே பிடிச்சிக்கிட்டோம்னா, கெட்டியாக பிடிச்சோம்னா தலைவன் ஆசியே பிடிச்சிட்டா கடைசி காலத்தை நிம்மதியாக இருக்கலாம். நல்ல சாவுடா, சாவுலேயே நல்ல சாவு சாவணுமல்லவா. ஏன் அன்னதானம் செய்யணும்? நல்லபடி சாக வேண்டும். ஏன் அன்னதானம் செய்யணும்னா உடல் ஆரோக்கியத்தில் இருக்க வேண்டும். ஏன் அன்னதானம் செய்யணும்னா புலால் உண்ணாது இருக்க வேண்டும். ஏன் அன்னதானம் செய்யணும் உயிர் கொலை செய்யாது இருக்க வேண்டும். ஏன் அன்னதானம் செய்யணும் குடும்பத்து ஒற்றுமை இருக்க வேண்டும். ஏன் அன்னதானம் செய்யணும் புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அன்னதானம் செய்யணும் ஆசி பெற வேண்டும்னா, ஏன் அன்னதானம் சிறப்பறிவு வேண்டும்னா, ஏன் அன்னதானம் செய்யணும் எதுக்கண்டா அஞ்சான் நெஞ்சம், வறுமை வந்தாலும் சரி எந்த துன்பம் வந்தாலும் அஞ்சான் நெஞ்சம் வீர உணர்ச்சிக்குன்னா அன்னதானம் செய்ய நல்ல நட்பு பெருகும். ஆகவே வறுமை இல்லா வாழ்வு பெறுவதுக்கு அன்னதானம் செய்யணும், நோய் இல்லா வாழ்வு பெறுவதுக்கு அன்னதானம் செய்யணும், சிறப்பறி பெறுவதுக்கு அன்னதானம் செய்யணும், உன் ஆசி பெறுவதுக்கு அன்னதானம் செய்யணும். ஆக அன்னதானம் செய்வதனால் என்னென்னா கடைசி காலத்தில் நோய் இல்லாத வாழலாம். நீ என்ன தெரிந்து கொள்ளா, போய் பாடுறா, போய் பாடுறா, வீட்டில் பின்னாடி கட்டில் கிடப்பான் அல்லது திணையில் கிடப்பான், நீ இதை பார், அழகுள்ள ஆணையும் பண்ணி பார்க்காதே. நலிந்தவன் மெலிந்தவன் வாஸ் கட்டில் கிடப்பவன் பின்னாடி கிடப்பவன் நோயாளிகள் ஆஸ்பத்திரி போய் பார், கை கால் வீங்கி கிடப்பான், பார்த்து தெரிந்து கொள், அருளில்லாதவனுடைய நிலைமை புரிந்து கொள். நோய் வரும், அருள் இல்லாதவன் புண்ணியம் இல்லாதவன் கிடக்கிறான் பாட்டு கட்டில், படுக்க பொருந்து கிடக்கிறான் பார், கிட்ட நெருங்க முடியாத கட்டில அவனே மலைஜல அங்கேயே கழிச்சிட்டு இருக்கான், பார்த்து தெரிந்து கொள் மகனேன்னு சொல்லும். பார்த்து தெரிந்து கொள், பார்த்து தெரிந்து கொள்வது எப்போ வரும்னா புண்ணியம் செய்தாலன்றி வரார். இல்லை என்றால் பாவிகள் அந்த பாவ நெஞ்சம் இருந்தால் இது போன்ற கவனிக்கவே மாட்டான். ஆக புண்ணியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அன்னதானம் செய்து கொள்ள வேண்டும்ங்கிற உணர்வு இதெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும். ரோட்டில் சாலையில் ரோட்டை பாதை ரோடு தெருவில் போகும்போதே கை ஊனிக்கிட்டு கால் ஊனிக்கிட்டு நொண்டிக்கிட்டு வருவான். அவனை பார்க்குற, ஐயோ நிலைமை வரக்கூடாது, வரக்கூடாது ஐயா, அகத்தீஷா இப்போ கை காலம் வீங்கி கிடக்குது, தலை நடுக்கி கிடக்கிறான், தடுமாறிக்கிட்டு வர்றான், இந்த நிலைமைக்கு வரக்கூடாது, நீ தான் அருள் செய்யணும், நீ என்ன புண்ணியம் செய்யணுக்காப்பா ஆசை. ஆமாம், புண்ணியம் செய்யலப்பா, அதுக்குரிய அறிவு நீ தள்ளியே, பொருள் தந்திருக்கிற, புண்ணியம் செய்து இது மாதிரி கொடிய நோய்க்கு ஆட்படாமல் கொடிய நோய் இல்லாமல் வாழ அருள் செய்யணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.